ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் நியூ வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை எஃப்சி புதுசாக சைன் பண்ணியிருக்கிற வில்மர் அப்படிங்கிற பிளேயரை பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இவர் நம்ம சென்னை எஃப்சி ஜாயின் பண்ணியிருக்காரு. இவரோட பர்ஃபார்மன்ஸ் நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம் அண்ட் இவரோட முந்தைய கிளப்போட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற டோட்டல் ரிவ்யூ தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நீங்கள் ஃபுட்பால் அண்ட் சைன் எஃப்சி ஃபேனாக இருந்தீங்கன்னா இந்த சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. ஏன்னா இந்த மாதிரியான கண்டென்ட் வந்து உங்களுக்கு ஒன்றே வந்துட்டு இருக்கும். இது வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பிளேயர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்மர். ஸோ இவர் வந்து கொலம்பியா நாட்டை சேர்ந்தவர். ஸோ இவரோட வயசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33வது. அண்ட் இவரோட விளையாடுற பொசிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டர் ஃபார்வர்ட். இவர் ஆல்ரெடி இந்தியாவில் ரெண்டு கிளப்புக்காக ஆடிருக்காரு. என்னென்ன கிளப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் எஃப்சி அண்ட் ஈஸ்ட் பெங்கால் எஃப்சி. ஸோ இந்த ரெண்டு கிளப்புக்கும் ஆடிருக்காரு. இந்த ரெண்டு கிளப்புக்கும் பெரிய லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. ஸோ ஒரு ஃபியூ கோல்ஸ் தான் அடிச்சிருக்காரு. சிங்கிள் டிஜிட்ல தான் இருக்கு அவரோட கோல்ஸ். பட் இதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கு வரதுக்கு முன்னாடி பல்கேரியாவில் அண்ட் யூரோப்பாலி குவாலிஃபிகேஷன்லாம் ஆடிருக்காரு இவர். ஸோ அங்கெல்லாம் வந்து கொஞ்சம் அளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 200 மேட்ச்ல 108 கோல் 110 கோல் கிட்ட அடிச்சிருக்காரு. அண்ட் ஒரு 20-30 அசிஸ்ட் கிட்ட கொடுத்துருக்காரு. ஸோ இந்த ரெக்கார்டை பார்க்கும்போது சென்னை எஃப்சியில் இவர் வந்து எந்த அளவுக்கு எஃபிஷியண்டாக இருப்பார் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா நம்ம ஃபீல்டு எந்த அளவுக்கு சான்சஸ் கிரியேட் பண்ணி அவருக்கு ப்ரொவைட் பண்ணதோ அந்த அளவுக்கு தான் அவருக்கு கோல் ஸ்கோரிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை வச்சு தான் நம்ம வந்து இவரை ஜட்ஜ் பண்ண முடியுமே தவிர நம்ம இப்போதைக்கு இவர் வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது. ஆனால் இவர் ஆல்ரெடி இந்தியாவில் விளையாண்ட ரெண்டு கிளப்புக்குமே வந்து மிட்ஃபீல்ட் அந்த அளவுக்கு பெரிய ஸ்ட்ராங் மிட்ஃபீல்ட் கிடையாது. கிரியேட்டிவ் மிட்ஃபீல்ட் வந்து இல்லை. இப்போ நம்ம சென்னை எஃப்சியில் இப்போ நிறைய பிளேஸ் வந்து வாங்கியிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 11 பிளேஸ் வந்து வாங்கியிருக்காங்க. நான் பார்த்த வரைக்குமே இந்த கடைசி ஒரு 7-8 வருஷத்தில் சென்னை எஃப்சி இந்த அளவுக்கு பிளேயர்ஸ் வாங்கினது இந்த சீசன் மட்டும்தான். ஏன்னா ஒரு ஸ்ட்ரெச்சில் 11 பிளேயர் அப்படிங்கிறத சைன் பண்ணி முடிச்சிருக்காங்க இந்த வருஷம். ஓன் காயில் எதிர்பார்த்த ஒரு சைனிங்ஸ் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் தான் நம்மளோட பிரேக் த்ரூ சீசனாக இருக்க போது ரொம்ப வருஷம் கழிச்சு. ஏன்னா நான் வந்து இந்த சேனலில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆகும்போது நினைக்கிறேன். ஏன்னா கடைசியாக 2020 தான் நான் வந்து வீடியோ போட்டேன். மேபி 5 வருஷம் இருக்கலாம். ஸோ 5 வருஷத்தில் நான் சென்னை எஃப்சி பற்றி தான் வீடியோஸ் போட்டுக்கிறேன். ஸோ அப்போத்துலேருந்து இப்போ வரைக்குமே சென்னை எஃப்சி இந்த அளவுக்கு சைன் பண்ணது நான் பார்த்ததில்ல. நான் ஏன்னா பர்சனலாக சொல்கிறேன், நான் சென்னை எஃப்சி பற்றி கவர் பண்ணுறதுனால சொல்கிறேன். இந்த அளவுக்கு சென்னை எஃப்சி இன்டெப்த்தாக போயிட்டு ஒரு பிளேயர் ரிசர்ச் பண்ணி இந்த அளவுக்கு வந்து சைனிங்ஸ் பண்ணதான் நான் பார்த்ததில்ல. பட் இந்த சீசன் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த சீசன் வந்து நம்ம வந்து கொஞ்சம் நல்ல பர்ஃபார்மன்ஸை எதிர்பார்க்கலாம். ஏன்னா லாஸ்ட் சீசனே நம்ம பிளே ஆஃப் போயிருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட் நம்ம வந்து அதுக்கு அப்புறம் வந்து ஃபர்தராக மூவ் பண்ண முடியல. பட் இந்த சீசன் நம்ம வந்து பெருசாக எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ நாளைக்கு எந்த பிளேயர் பற்றி பேசலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் போடுங்க. பட் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ என்ன மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத ஐடியா வச்சிருக்கேன். ஸோ அது நாளைக்கு வரும். ஒருவேளை நீங்கள் கமெண்ட் போட்டிங்கன்னா நீங்கள் நான் அந்த வீடியோவை பற்றியே நான் வந்து போடுறேன். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்க வரைக்கும் அன்டில் தென் பை பை.